செய்திகள் தொடர்கின்றது. புதுச்சேரி சட்டப்பேரவையின் குளிர்கால கூட்டத்தொடர் பிப்ரவரி 3 கூட இருப்பதாக புதுச்சேரி சட்டப்பேரவை சபாநாயகர் செல்வம் அறிவித்தார். இதுகுறித்து புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம், புதுச்சேரி சட்டப்பேரவையின் குளிர்கால கூட்டத்தொடர் வரும் பிப்ரவரி 3 கூட இருப்பதாகவும், அன்றைய தினம் அலுவல் ஆய்வுக்குழு கூடி பேரவை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பதை இறுதி செய்யப்படும் என்றார். மேலும் மார்ச் மாதம் கூட உள்ள பட்ஜெட் கூட்டத்தொடரில் முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். அந்த வகையில் 12 பிறகு இந்த ஆண்டு முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்கையில், மத்திய அரசின் திட்டங்களை அரசு அதிகாரிகள் முழுமையாக செயல்படுத்துவதில்லை. 108 கிராம பஞ்சாயத்துகளில் 10 பஞ்சாயத்துகளுக்கு மட்டுமே சாலை போடப்பட்டுள்ளது என்றும், ஜல்சக்தி திட்டத்திற்கு மத்திய அரசு வழங்கிய ரூபாய் 33 ரூபாய் 1 மட்டுமே செலவு செய்துவிட்டு மீதமுள்ள நிதி மத்திய அரசுக்கு திருப்பி அனுப்பியுள்ளதாகவும், இதற்கு அரசு அதிகாரிகள் தான் காரணம் என்ற அவர், அரசுக்கு ஒத்துழைக்காத அதிகாரிகள் மீது பேரவையில் விவாதித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், இதற்கு தலைமை செயலாளர் ராஜீவ்வர்மா தான் முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும் என்று சபாநாயகர் செல்வம் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள குடியரசு தின விழாவில் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பங்கேற்று தேசிய கொடியேற்றி வைக்கின்றார். அதற்கான இறுதிக்கட்ட அணிவகுப்பு ஒத்திகை மற்றும் கலை நிகழ்ச்சிகள் புதுச்சேரி கடற்கரையில் நடைபெற்றது. நாட்டின் 74 குடியரசு தின விழா நாளை மறுநாள் புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெறுகின்றது. இவ்விழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தேசிய கொடி ஏற்றி வைத்து காவல்துறையினரின் பல்வேறு படைப்பிரிவினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கின்றார். இதனையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் இன்று காலை நடைபெற்ற இறுதிக்கட்ட அணிவகுப்பு காவல்துறையினரின் பல்வேறு படைப்பிரிவுகள், முப்படைகளைச் சேர்ந்த NCC மாணவர்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி மற்றும் பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றது. மேலும் குடியரசு தின விழாவில் வீர தீர செயல்கள் புரிந்தவர்கள், காவலர்கள் மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு வழங்கப்படும் விருதுகள் ஒத்திகையும் நடைபெற்றது. இந்த குடியரசு தின விழாவில் இரு மாநிலங்களுக்கு ஆளுநராக உள்ள தமிழிசை சவுந்தரராஜன் இந்த ஆண்டும் 2 முறையாக தெலுங்கானா மற்றும் புதுச்சேரியில் நடைபெறும் குடியரசு தின விழாவில் பங்கேற்கின்றார். காலை 7 தெலுங்கானாவில் நடைபெறும் விழாவில் பங்கேற்றுவிட்டு பின்னர் தனி விமானம் மூலம் புதுச்சேரிக்கு வரும் தமிழிசை சவுந்தரராஜன் காலை 9:30 நடைபெறும் விழாவில் கலந்து கொண்டு தேசிய கொடி ஏற்றி வைக்கின்றார். இந்தியாவில் ஒரே ஆளுநர் 2 தேசிய கொடி ஏற்றி வைப்பது தமிழிசை சவுந்தரராஜன் மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது. குடியரசு தின ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெறுவதையொட்டி கடற்கரை சாலையொட்டியுள்ள சாலைகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. காவல் படை பிரிவு ஆண்கள் அணியினர் தொடர்ந்து இந்திய ரிசர்வ் பட்டாலியன் பிரிவினர் தொடர்ந்து காவல் படை பிரிவு பெண்கள் அணியினர் தொடர்ந்து ஊர்காவல் படை பிரிவு ஆண்கள் அணியினர் மாணவர் அணியினர்
பள்ளி மாணவியர் சில வாலண்டியர்ஸ். பஞ்சாலைகளை உடனடியாக திறக்க வலியுறுத்தி வேலையின்றி வாடும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உறுதிப்படுத்த வலியுறுத்தி சட்டமன்றம் அருகே ஏஐடியுசி தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புதுச்சேரியில் பல நூறு ஆண்டுகள் பழமையாக இருந்து வந்த ஏஎஃப்டி, சுதேசி, பாரதி ஆகிய மூன்று பஞ்சாலைகளும் புதுச்சேரியில் 15,000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கி வந்தது. மேலும் இந்த பஞ்சாலையை சார்ந்து பல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பயனடைந்து வந்த நிலையில் படிப்படியாக இந்த மூன்று பஞ்சாலைகளும் பல்வேறு காரணத்தால் புதுச்சேரி அரசு மூடியது. இதனால் பல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் கடந்த பொதுத் தேர்தலின் போது மூடப்பட்ட பஞ்சாலைகளை திறக்கப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டு ஆட்சிக்கு வந்து 1.5 ஆண்டுகளாகியும் இதுவரை பஞ்சாலைகளை திறக்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறியும் மத்திய பட்ஜெட்டில் மூடப்பட்டுள்ள பஞ்சாலைகளை புனரமைத்து திறப்பதற்கு உரிய நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளுக்கு கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஏஐடியுசி தொழிற்சங்கத்தினர் புதுச்சேரி சட்டப்பேரவை அலுவலகம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல பாரதி, சுதேசி இந்த மூன்று பஞ்சாலைகள் புதுச்சேரியினுடைய பொருளாதாரத்தையே தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு சக்தியாகவும் புதுச்சேரியினுடைய தொழிலாளர்களுக்கு பஞ்சாலைகளில் 12,000 மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை செய்து வந்தார்கள். இந்த பஞ்சாலைகள் இப்பொழுது மூடி வைக்கப்பட்டிருக்கிறது. தேசத்தந்தை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி கருவடிக்குப்பம் பகுதியில் வாழ்ந்த தியாகிகளுக்கு கௌரவிக்கும் வகையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் 126வது பிறந்தநாளை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் மரியாதையை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி கருவடிக்குப்பம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மக்கள் சேவை மையம் சார்பில் கருவடிக்குப்பம் பகுதியில் வாழ்ந்து வீரமரணம் அடைந்த 22 பேர் சுதந்திர போராட்ட வீர தியாகிகளுக்கு நேரடி வாரிசுகளை கௌரவித்தும் மற்றும் நலத்திட்ட உதவிகள் நடைபெற்றது. இதில் தேசத்தந்தை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மக்கள் சேவை மையத்தின் நிறுவனர் மற்றும் முன்னாள் இராணுவ வீரர் சசிகுமார் தலைமை தாங்கினர். மையத்தின் கௌரவ தலைவர் ஸ்டாலின் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக ஃபாத்திமா மேல்நிலைப்பள்ளி முதல்வர் ஆக்னல் மற்றும் டாமினிக் சாவியோ மற்றும் சேத்ராப்பட்டு பகுதியைச் சேர்ந்த இராணுவ வீரர் சண்முகநாதன் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். மேலும் நேஷனல் சாஃப்ட்பால் கோச்சர் அருள் மற்றும் நாட்டு நலப்பணித்திட்ட அலுவலர் பேப்டிஸ்ட், நேஷனல் ஹேண்ட்பால் கோச்சர் வீரன் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பல்வேறு சமூகமைப்பின் நிறுவன தலைவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மக்கள் சேவை மையம் செய்திருந்தது. புதுவை ஜிப்மர் கேந்திரிய வித்யாலய பள்ளியில் எக்ஸாம் வாரியர் ஓவிய போட்டி நடைபெற்றது. புதுவை ஜிப்மர் வளாகத்தில் உள்ள கேந்திரிய வித்யாலயா No.1 பள்ளியில் எக்ஸாம் வாரியர் என்ற தலைப்பில் ஓவிய போட்டி நடைபெற்றது. பள்ளி முதல்வர் ஜோஸ் மேத்யூ ஓவிய போட்டியினை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து சிறப்புரை ஆற்றினர். இதில் சிறப்பு விருந்தினர்களாக இந்திரா காந்தி தேசிய மண்டல தலைவர் கோபால், புதுவை தொலைக்காட்சி ஓவியர் விஸ்வநாதன், ஓவியர் சுந்தராம்பாள் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினர்.
எக்ஸாம் வாரியர் என்ற தலைப்பில் நடைபெற்ற ஓவிய போட்டியில் மாணவர்கள் பொதுத் தேர்வுக்கு தயாராகவும் தைரியமாகவும் நம்பிக்கையுடனும் தேர்வுத் திறனை எதிர்கொள்ளும் தைரியத்தை ஏற்படுத்தும் விதமாக நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆற்றிய உரைக்கு ஏற்றவாறு மாணவர்களின் ஓவிய கைவண்ணங்கள் அமைந்திருந்தன. இவ்வோவிய போட்டியில் கேந்திரிய வித்யாலய பள்ளி, ஜவஹர் நவோதயா வித்யாலய பள்ளி, புதுச்சேரி மற்றும் சிபிஎஸ்இ பள்ளிகளைச் சேர்ந்த 500 மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு தமது திறமைகளை வெளிப்படுத்தினர். இதற்கான ஏற்பாட்டினை பள்ளி ஆசிரியர்கள் செய்திருந்தனர். மாநிலத்தில் வசிக்கும் தலித் மற்றும் பழங்குடியின மாணவர்களின் நலன்களை கருத்தில் கொண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முற்போக்கு மாணவர் கழகம் சார்பில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் அமைச்சர் சந்திர பிரியங்காவிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சியின் முற்போக்கு மாணவர் கழகம் சார்பில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை இயக்குநர் அமைச்சர் சந்திர பிரியங்காவிடம் புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சியின் முதன்மை செயலாளர் தேவப்பொழிலன் தலைமையில் மனு அளிக்கப்பட்டது. மனுவில் புதுச்சேரி அரசின் இலவச கல்வி திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்து காத்திருக்கும் மாணவர்களிடம் தனியார் பள்ளி மற்றும் கல்லூரியில் கட்டாயப்படுத்தி கல்வி கட்டணம் கேட்பது, கூடுதல் கட்டணம் வசூலிப்பது போன்ற சட்டவிரோத செயல்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். தனியார் கல்வி நிறுவனங்களின் இத்தகைய சட்டவிரோத நடவடிக்கைகளை கண்காணிக்கும் நடவடிக்கை எடுக்க அரசு முன்வர வேண்டும். அரசு பணி தேர்வுகளுக்கு படிக்கும் தலித் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு ஆதி திராவிட நலத்துறை மூலம் பயிற்சி வழங்க தொடங்கப்பட்ட அமைப்பு தற்பொழுது செயல்படாமல் உள்ளது. இந்த விவகாரத்தில் காலம் தாழ்த்தாமல் பயிற்றுவிக்கும் மையத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பல கோரிக்கைகள் அடங்கிய மனுவினை அமைச்சரிடம் வழங்கினர். இதில் முற்போக்கு மாணவர் கழக நிர்வாகிகள் தமிழ்மானன், தொல்காப்பியன், ஆதிரை, உதயபாஸ்கர் மற்றும் சிவச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இது கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் அரிமா தமிழன் மற்றும் எழில்மாறன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் நடைபெறும் 74th குடியரசு தினத்திற்கு வருகை தரும் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்களுக்கான வாகனம் நிறுத்துமிடத்தை அறிவித்தார் போக்குவரத்து துறை கண்காணிப்பு அதிகாரி மாறன். நம் இந்திய திருநாட்டின் 74th குடியரசு தின விழா புதுச்சேரி அரசு சார்பாக 26th கடற்கரை சாலை காந்தி சிலை அருகில் கொண்டாட இருப்பதால் அதில் கலந்து கொள்ள வரும் பொதுமக்கள், பார்வையாளர்கள் மற்றும் பங்கேற்பாளர்களின் வசதிக்காக கீழ்கண்ட போக்குவரத்து மாற்றங்கள் மற்றும் தற்காலிக வாகன நிறுத்துமிடங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. கடற்கரை சாலையில் வடக்கு பகுதி வழியாக விழாவிற்கு வரும் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பங்கேற்பாளர்களின் வாகன நிறுத்தம் அனுமதி பெற்றவர்கள் பழைய வடிசாரை ஆலை வழியாகவும் மற்றும் ஹோட்டல் ப்ராமினென்ட் வழியாகவும் அனுமதிக்கப்படுவார்கள். அவர்கள் வாகனங்களை விழாப்பந்தலின் வடக்கு பகுதியில், கடற்கரை ரோட்டில் கிழக்கு பகுதியில் வாகனங்களை நிறுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மற்றவர்கள் தங்கள் இருசக்கர வாகனங்களை கொமபாயின் வீதி, செயின்ட் மார்டின் வீதி மற்றும் லா தி லோரிஸ்தான் வீதியில் வாகனங்களை நிறுத்திவிட்டு நடந்து விழாப்பந்தலை அடைய வேண்டும். அதேபோல் விழாவிற்கு தெற்கு பகுதி வழியாக விழாவிற்கு வரும் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பங்கேற்பாளர்களின் வாகன நிறுத்தம் அனுமதி பெற்றவர்கள் பொஸ்ஸி வீதி வழியாக அனுமதிக்கப்படுவார்கள். அவர்கள் வாகனங்களை பந்தலின் தெற்கு பகுதியில், கடற்கரை ரோட்டில் கிழக்கு பகுதியில் வாகனங்களை நிறுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மற்றவர்கள் தங்கள் இருசக்கர வாகனங்களை சுப்ரெயின் வீதியில், வர்த்தக சபை அருகில் வாகனங்களை நிறுத்திவிட்டு லே கஃபே வழியாக நடந்து விழாப்பந்தலை அடைய வேண்டும். விழா அணிவகுப்பில் பங்கேற்பவர்கள் தங்களின் இருசக்கர வாகனங்களை ரோமன் ரோலன் வீதி, கஸ்ட்ரின் வீதி, சர்ஹூப் வீதி மற்றும் துமாஸ் வீதியில் பொஸ்ஸி வீதியிலிருந்து தெற்கு நோக்கி பழைய துறைமுகம் வரை வாகனங்கள் நிறுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை அன்பர்கள் தங்களது இருசக்கர வாகனங்களை பாரதி பூங்கா அருகில் உள்ள பெருமாள் கோவில் முன்புறத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வாகனம் நிறுத்தும் இடத்தில் தங்கள் வாகனங்களை நிறுத்திக் கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் தங்களின் 4 வாகனத்தை சுப்ரின் வீதி மற்றும் யூகோ வங்கி எதிரில் நிறுத்திக் கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. செயின்ட் லூயிஸ் வீதி, துய்மாஸ் வீதியில் லீ கஃபே சந்திப்பிலிருந்து பழைய நீதிமன்றம் சந்திப்பு வரை, புஸ்ஸி வீதியில் பழைய சட்டக்கல்லூரி சந்திப்பிலிருந்து கடற்கரை சாலை சந்திப்பு வரை
மாஹி லபோதன வீதி, செயின்ட் ஆன்ஸ் வீதியில் ஆம்பூர் சாலை சந்திப்பிலிருந்து விக்டர் சிமோனல் வீதியில் அரசு மருத்துவமனை சந்திப்பிலிருந்து ரங்கப்பள்ளி வீதி வரை எந்த வாகனங்களும் நிறுத்த அனுமதிக்கப்பட மாட்டாது. எனவே பொதுமக்கள் மற்றும் பங்கேற்பாளர்கள் அனைவரும் இந்த தற்காலிக போக்குவரத்து ஏற்பாட்டை பின்பற்றி போக்குவரத்து காவல்துறைக்கு ஒத்துழைக்குமாறு புதுவை போக்குவரத்து காவல்துறை சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. புதுச்சேரி அரசு நலவழித்துறை தேசிய அளவில் கொசு மற்றும் பூச்சிகளால் பரவும் நோய் தடுப்பு திட்டம், டெங்கு மற்றும் சிக்கன் குனியா ஆகிய நோய்கள் பரவாமல் தடுக்கும் அலுவலகத்துறை துணை இயக்குநர் டாக்டர் வசந்தகுமாரி அவர்களை திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிப்பால் கினடி அவர்கள் கொசுவால் பரவும் நோய் தடுப்பு சம்பந்தமாக நேரில் சென்று சந்தித்து ஆலோசனை நடத்தி கோரிக்கை வைத்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பெரிதளவு உப்பனாறு வாய்க்கால் மற்றும் பெரிய வாய்க்கால் சார்ந்த பகுதிகள், மேலும் நேதாஜி நகர், அவ்வை நகர், உடையார் தோட்டம், வம்பாக்கீரப்பாளையம், திபுராயப்பேட்டை, வானர்பேட்டை, அதனை சுற்றியுள்ள கழிவுகள் ஆறுடன் சேரும். அதனால் அங்கு சகதிகளும் கழிவு நீரும் சூழ்ந்துள்ளது. ஆகையால் கொசுக்களால் பரவக்கூடிய அனைத்து விதமான நோய்களாலும் என் தொகுதிக்குட்பட்ட மக்கள் யாவரும் சுகாதார குறைவால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். சுகாதாரத்துறை மற்றும் புதுச்சேரி ஆளும் அரசு கவனக்குறைவால் வாய்க்கால்கள் சரியான முறையில் தூர்வாராமலும், கொசு மருந்துகள் அடிக்காமலும், கிருமி நாசினி தெளிக்காமலும் முற்றிலும் மிக மோசமான நிலையில் அரசு செயல்படுகிறது. உப்பளம் தொகுதிக்குட்பட்ட மக்கள் யாவரும் இதனால் பெரிதும் நோய்வாய்ப்பட்டு அவதிக்குள்ளாகியுள்ளார்கள். மலேரியா, டெங்கு, சிக்கன் குனியா போன்ற நோய்கள் புதுவையில் பூஜ்யமாக மாற்றுவது அரசின் கடமை. கடமை தவறி செயல்படுவது மிகவும் வருத்தத்திற்கு உரியது என்று மனவேதனையுடன் அதிகாரிகளிடம் தெரிவித்தார். சட்டமன்ற உறுப்பினர் அனிப்பால் கினடி அவர்கள் அவரின் நியாயமான கோரிக்கையை புரிந்து கொண்ட அதிகாரிகள் இனிவரும் தினங்களில் இப்பிரச்சனைகள் வராமல் இருக்க நாங்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்கிறோம் என்று தெரிவித்தனர். மேலும் நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை எங்களுக்கு தாமதம் ஏற்படுத்துகிறது, தங்களின் முயற்சியால் இதனை ஒருங்கிணைத்து பொதுமக்களுக்கு அனைவரும் ஒன்று சேர்ந்து சுகாதாரத்தை வழங்குவோம் என்று உறுதியளித்தனர். உடன் அவைத்தலைவர் ரவி, கலை மற்றும் இலக்கிய பகுத்தறிவு சந்துரு, கிளை செயலாளர்கள் ராகேஷ், கௌதமன் மற்றும் லாரன்ஸ் ஆகியோர் உடனிருந்தனர். அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களின் தனித்திறமைகளை அரசு துறை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்றும், மாணவர்களுக்கு ஊக்கம் தர வேண்டும் என்றும் வாய்மை விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிப்பால் கினடி முதல்வரிடம் கோரிக்கை வைத்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட மெரினா கடற்கரையில் நேற்று வாய்மை இயக்கம் மூலம் வாய்மை விருதுகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு அரசு பள்ளியிலிருந்து மாணவர்களுக்கு தனித்திறமையை ஊக்கப்படுத்தும் விதத்தில் பல போட்டிகள் நடைபெற்றது. ஓவிய போட்டி, பேச்சு போட்டி, நடன போட்டிகளும், சிறந்த சமூக சேவைக்கான விருது, கலை சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் போன்றவை நடைபெற்றன. இதில் 500 மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று பரிசுகளை பெற்றார்கள். இவ்விழாவின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிப்பால் கினடி முதலமைச்சர் அவர்களிடம் கோரிக்கை வைத்தார். அரசு பள்ளி மாணவர்களின் தனித்திறமைகளை ஊக்கப்படுத்தும் விதமாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். மேலும் பங்கேற்ற அரசு பள்ளி மாணவர்களை வாழ்த்தி பாராட்டி பரிசுகளை வழங்கினார். உடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், மாநில மீனவரணி துணை அமைப்பாளர் விநாயகம், மணிமாறன் மற்றும் கழக சகோதரர்கள் அனைவரும் உடனிருந்தனர். புதுச்சேரி மாநில அந்தஸ்து தகுதி குறித்து சமூக நல அமைப்புகளின் நிர்வாகிகளான நாங்கள் தங்கள் நோக்கமான புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற வேண்டும் என்ற எண்ணத்தை வரவேற்று தங்களுக்கு உதவும் விதமாக மக்களிடம் எடுத்து சென்று போராடவும் உங்களோடு கை கோர்க்கவும் தயாராக இருக்கிறோம். தாங்கள் இது சம்பந்தமாக பல மேடைகளில் மாநில அந்தஸ்துக்கான காரணத்தை எடுத்து கூறி மத்திய அரசை வலியுறுத்தி வருகிறீர்கள். அதே போல கடந்த 19 தேதியன்று புதுச்சேரி நீதிமன்ற வளாகத்தில் நடந்த வழக்கறிஞர்களுக்கு அறைகள் கட்டி கொடுக்கும் அடிக்கல் நாட்டு விழாவில் மத்திய சட்ட அமைச்சரிடம் மனு அளித்து பேசியது மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆனால் தங்கள் கூட்டணியில் இருக்கும் புதுச்சேரி மாநில பிஜேபி தலைவர் மாநில அந்தஸ்து பற்றி கருத்து கூறி பேசியிருப்பது மக்களை குழப்பும் விதமாக இருந்தது. ஆகையால் தாங்கள் இதை சரி செய்யும் விதமாக தங்கள் கூட்டணியில் உள்ள தலைவர்களின் கூட்டத்தை கூட்டி ஒருமித்த கருத்தை ஏற்படுத்த வேண்டும். தங்களது கூட்டணி ஆட்சி மற்றும் கட்சி இருப்பவர்கள் மாநில அந்தஸ்து சம்பந்தமாக பொதுவெளியில் பேசும்பொழுது ஒத்த கருத்துடையதாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்த வேண்டும். அதேபோல அனைத்து கட்சி கூட்டம் மற்றும் அனைத்து பொதுநல அமைப்புகளையும் கூட்டத்தை கூட்டி மாநில அந்தஸ்துக்கான கோரிக்கையை வலுப்பெற செய்ய வழிவகை செய்ய வேண்டும். அதே போல சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டி அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் கொண்டு தீர்மானம் நிறைவேற்றி சட்டமன்ற உறுப்பினர்களை டெல்லிக்கு அழைத்து சென்று மத்திய அரசை வலியுறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இதை ஏற்கனவே நாங்கள் தங்களை சந்தித்து கோரிக்கையாக வைத்துள்ளோம்.
ஆனால் தாங்கள் எங்களது மேற்கண்ட கோரிக்கைகளை காலதாமதப்படுத்துவதால் பல அரசியல் கட்சி தலைவர்கள் எங்களையும் சேர்த்து விமர்சனம் செய்கிறார்கள். ஆகையால் எங்களது மேற்கண்ட கோரிக்கைகளை துரிதமாக நிறைவேற்ற ஆவண செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். புதுச்சேரியில் பாஜக கட்சிக்காக உழைத்த பாஜக மூத்த நிர்வாகிகளை புறக்கணிக்கும் பாஜக மாநில தலைவர் சாமிநாதனை கண்டித்து தொகுதி தலைவர் கராத்தி முருகன் பாஜக தலைமை அலுவலகத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதே பாஜக தலைவராக இருப்பவர் கராத்தி முருகன். இவர் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பே கூட்டணி ஆட்சி அமைந்த பிறகு மூத்த நிர்வாகிகள் மற்றும் கட்சிக்கு உழைத்த நிர்வாகிகளை மாநில பாஜக தலைமை தொடர்ந்து புறக்கணித்து வருவதாக பாஜக மாநில தலைவர் சாமிநாதனிடம் புகார் தெரிவித்திருந்தார். மேலும் காழ்ப்புணர்ச்சி காரணமாக திருபுவனை தொகுதி பொறுப்பாளர் பாஸ்கர் என்பவர் தொகுதி தலைவர் கராத்தி முருகனின் வீட்டை அடித்து நொறுக்கி கொலை மிரட்டல் விடுத்து சென்றுள்ளார். இது தொடர்பாகவும் பாஜக தலைமையிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறியும் பாஜக மாநில தலைவர் சாமிநாதன் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்த பிறகு அனைத்து பழைய மற்றும் கட்சி குழைத்த நிர்வாகிகளை புறக்கணித்து வருவதை கண்டித்து புதுச்சேரி பாஜக திருபுவனை தொகுதி தலைவர் கராத்தி முருகன் பாஜக தலைமை அலுவலகத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனால் புதுச்சேரி பாஜகவில் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து பாஜக முக்கிய பொறுப்பாளர்கள் கராத்தி முருகனை அழைத்து சமாதானம் செய்தனர். அனைத்தும் சரி செய்யப்படும் என கூறியதைத் தொடர்ந்து போராட்டத்தை 2 நாட்களுக்கு ஒத்திவைத்துள்ளார். புதுச்சேரியில் லாரி ஓட்டுநர்களின் 40% பேருக்கு கண் குறைபாடு ஏற்படுவதாக பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் நடத்திய மருத்துவ முகாமில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் சார்பில் இந்த ஆண்டு முழுவதும் மருத்துவ முகாம் நடத்தப்படுகிறது. இதில் தொடர்ந்து அதிக மணி நேரம் வாகனம் ஓட்டும் லாரி ஓட்டுநர்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகா இறையூர் கிராமத்தில் நடைபெற்றது. ஓட்டுநர்களை ஒரு இடத்திற்கு வர வைத்து முகாம் நடத்துவதை விட பணியாற்றும் இடத்திற்கு சென்று முகாமை நடத்தினால் அதிக பேர் பயன்பெறுவார்கள் என்பதற்காக வானூர் இறையூர் கிராமத்தில் உள்ள கல்வாரியில் முகாம் நடத்தப்பட்டது. 100க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்களுக்கு முகாமில் பங்கேற்று கண் பரிசோதனை, இரத்த அழுத்தம், சர்க்கரை அளவு, தைராய்டு, உடல் வலி, மூட்டுவலி, சோர்வு, சோகை போன்ற பரிசோதனைகள் எடுக்கப்பட்டன. பொது மருத்துவர் அருள் டேனியல் தலைமையிலான குழுவினர் மருத்துவ ஆலோசனை மற்றும் மருந்துகளை வழங்கினார்கள். யோகா கலை நிபுணர் ரட்சதன் முகாமில் பங்கேற்று ஓட்டுநர்களுக்கு மருத்துவ மற்றும் யோகா ஆலோசனைகளை வழங்கினர். பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் விற்பனை மேலாளர் பிரவீன்குமார் தலைமையில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. லாரி ஓட்டுநர்கள் தொடர்ந்து வாகனங்களை ஓட்டுவதனால் அடிக்கடி அவர்களுக்கு மலச்சிக்கல் வரும், கண் பார்வை குறையும், முதுகுத்தண்டு பாதிக்கப்படும், மன அழுத்தம் ஏற்படும். இவை பெரிய அளவிலான நோய்களுக்கு வழிவகுக்கும். இதனால் 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது லாரி ஓட்டுநர் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இதனால் சாலை விபத்துகள் பெருமளவில் தவிர்க்கப்படும் என மருத்துவர் அருண் டேனியல் தெரிவித்தார். தொடர்ந்து 18 மணி நேரம் வரை வண்டி ஓட்டுவதனால் லாரி ஓட்டுநர்களுக்கு பல நோய்கள் வரும். குறிப்பாக அல்சர், கண் பார்வை குறைபாடு உட்பட பல நோய்கள் வரும் என தெரிவித்த மருத்துவர் ஐசிஎம்ஆர் நடத்தி ஆய்வில் லாரி ஓட்டுநர்களில் 40% பேருக்கு கண் குறைபாடு ஏற்படுகிறது, 18% பேருக்கு நீரிழிவு மற்றும் இரத்த அழுத்தம் உள்ளது, 23% மன அழுத்தத்தால் பாதிக்கப்படுவதாக ஆய்வு கூறுகிறது. அதனால் நோயை தடுப்பதற்கு முன்பாக பரிசோதனைகள் அவசியம் என மருத்துவர் அருண் டேனியல் கூறினார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.